Hi, hello, welcome to Savari IAS Academy Online Platform, All India. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா ஏஆருக்கான கட் ஆஃப் வந்து நம்ம ஃபைனல் கட் ஆஃபை பற்றி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீ எடுத்த மார்க் வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா அது எல்லாமே அதுலேயும் இருக்குது, ப்ளஸ் இதிலும் ஒன்று இருக்குது. ஸோ முடிஞ்சலும் அதையும் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நம்மளுடைய சௌரிய ஏசாடங்களில் டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்முடைய சௌரிய ஏசாடங்களில் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன பண்ணுறது என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் காமிக்கிறேன். பிளேலிஸ்ட் நேம் வந்து போலீஸ் 2021. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இதற்கு பார்த்தீங்களா TNUSRB ஓவரால் கட் ஆஃப் மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஏஆர். ஸோ இது வந்து ஓவரால், அப்போ சொன்னது வந்து ஓவரால் மார்க்கு. பட் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது வந்து ஃபைனல். ஓகேவா? இது ஏஆரோட ஃபைனல் கட் ஆஃப். இன்னும் கேர்ள்ஸுக்கு வந்து இன்னும் உமன்ஸுக்கு வந்து இன்னும் போடலை. ஸோ பாதி மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கேர்ள்ஸுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று வந்து முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லை அல்லது என்சிசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பயப்பட வேணாம், அதில் உங்களுக்கு அடிஷ்னல் மார்க்கு இருக்குது. ஸோ எக்காந்த கொண்டும் இந்த எக்ஸாமில் நீங்கள் தோல்வி விட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயப்படாதீங்க அண்டு மனதில்லாதீங்க. திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட்டை உங்களுடைய பெஸ்ட் அட்டெம்ப்ட்டை கொடுங்க, திருப்பி கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா COVID-19 சுச்சுவேஷன் வந்து எல்லாமே மாற்றிடுச்சு. அண்ட் காம்படிஷன் ரொம்பவே அதிகம். சொல்லப்போனால் வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து இப்போ கட் ஆஃப் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்தாலோ இல்லை இங்கேயும் கூட பார்த்தாலோ கொஞ்சம் கட் ஆஃப் ஐயோ இவ்வளோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பயப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை, இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான். ஓகேவா? இது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான். இது ஒன்றும் ஆஃபிஷியல் அதிகாரப்பூர்வமாக வந்து நம்ம யாரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒன்லி கவர்மெண்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு அப்படி என்சிசி இல்லை ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடிஷ்னல் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 82 முதல் 84. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே எடுத்திருந்தாலே போதும். இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் 81 எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் ஈஸியாக அதில் அடிச்சு போயிடலாம். ஓகேவா? இதுதான் ஜென்ரல் கேட்டகரிக்கு. அண்டு அடுத்து வந்து யாருக்குன்னா பிசிக்கு வந்து எவ்வளோன்னா சொல்லப்போனால் வந்து எப்பயுமே வந்து பிசிக்கு ஒரு சில நேரத்தில் ஜென்ரல் கேட்டகரிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து சேமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் சேமாகவே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும்னா எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் 80 இல்லாட்டி இப்போ 80 இல்லை 82 எடுத்தீங்கனாலே வந்து நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதுக்கு பயப்படுவதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உங்களுடைய உங்களுடைய லிஸ்ட்டை வந்து உங்களுடைய அடிஷ்னல் மார்க் அண்டு எக்ஸப்ட் திஸ் ஒன் அண்டு மற்ற இதில் வந்து கொஞ்சம் ரேங்கிங் வந்து அதிகமாகவே ஆகுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பிசியில் வந்து அதிகமாக வந்து மார்க் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? இன்னும் இது வந்து ஹையராகவே இருக்கும். அது மெயினாக வந்து ஏஆர்னால் கண்டிப்பாக ஹையர். சொல்லப்போனால் நம்ம டிஎஸ்பிக்கு கூட நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம தனியாக வந்து டிஎஸ்பி போட்டிருக்கோம். சொல்லப்போனால் வந்து அது உள்ள கட் ஆஃபும் இதில் உள்ள கட் ஆஃபும் ஒன்று தான், ஓரளவு சேம் தான். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கேட்டகரிக்கு பிசிஎம்க்கு வந்து எவ்வளோன்னா இப்போ 75, இப்போ சொல்லப்போனால் வந்து 75 அல்லது 78 குறிந்தாலே போதும். பட் இது நம்ம போட்டது வந்து நம்மளுடைய சௌரிய ஏசாடமை சார்பாக வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தது தான். ஏன்னா முன்னாடி வந்து கட் ஆஃப் வந்து ஓரளவு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியுமில்ல
ஏன்னா அப்போதைக்கு வந்து COVID-19 டேஸ், ஐ மீன் லாக்டவுன், அப்புறம் வேலை இழந்தவங்க வந்து அதிகமாகவே இல்லை அப்போ. ஆனால் 2020, 2021 வந்துச்சோ எல்லாமே தலையில்லாம மாறிடுச்சு. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்குங்க. எம்பிசி என்டிசிக்கு வந்து இதில் உங்களுக்கு மட்டும் ஒரு சிறந்த இது இருக்குது, அந்த பிஎஸ்டிஏஎம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது மூலமாக வந்து இது எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும், ஓகேவா? இது எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும். இது மூலமாகவும் இப்போ நீங்கள் தமிழ் மொழி ஸ்டூடெண்ட் பட் அந்த மாதிரியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் ஸ்போர்ட்ஸ் அது என்சிசி மூலமாக வந்து உங்களுக்கு அடிஷ்னல் மார்க் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதில் எவ்வளோ எடுக்கணும்னா 82லேருந்து 85 அல்லது 81 அல்லது 83க்குள்ளே இருந்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ இதில் பயப்படணும்னு அவசியம்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா எப்பயுமே வந்து 75 தான். சொல்லப்போனால் வந்து முன்னாடி நம்ம இப்போ கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா 72-80 தான், ஓகேவா? இதற்கு முன்னாடி எவ்வளோ போய் பார்த்தா 73லேருந்து 75. கொஞ்சம் பார்த்தீங்களா, கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிக்கு பார்த்தீங்களா? ஸோ முன்னாடி வந்து 75 to 80, 73லேருந்து 75 இருந்தாலே வந்து இது எலிஜிபிள். ஆனால் இப்போ வரக்கூடிய கட் ஆஃப் வந்து இப்போ 2021க்கு எவ்வளோ வரும்னா 80லேருந்து 81 அல்லது 82. ஸோ இதுக்குள்ளே இருந்தாலே வந்து ஈஸியாக அடிச்சிடலாம், ஓகேவா? இன்னொன்று வந்து மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அண்ட் எந்த போஸ்டிங் டைப் பண்ணிட்டீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் மெசேஜ் தருவீங்க, ஓகேவா? மறந்துடாங்க. அடுத்து வந்து எஸ்சிஏக்கு வந்து எவ்வளோனா எஸ்சிஏக்கு வந்து முன்னாடி 2019 அந்த அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து உண்மை சொல்லப்போனால் 73லேருந்து 75 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சொல்ல போனால் 78 இது முன்னாடி உள்ள கட் ஆஃபு. ஆனால் இப்போ எப்படின்னா 2021 வந்து மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து 81லேருந்து 84. சொல்ல முடியாது இதுக்கு மேலே இருக்குமா அல்லது இதை தவிர 85 மேலே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் கன்ஃபார்மாக கிளியராக சொல்ல முடியாது. பட் இதுக்குள்ளே இருந்தாலே போதும், ஓகேவா? 81, 84. ஸோ இதுக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை. ஸோ எஸ்டிக்கு வந்து எவ்வளோனா 80லேருந்து 83. அண்டு உங்களுக்கு வந்து தனியாக வந்து இஎக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் தனியாக இருக்குது, அண்டு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் தனியாக இருக்குது. ஸோ அதையும் நல்லா பார்த்துங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் தனியாக இருக்குது, மற்றும் இந்த என்சிசி அண்டு இன்டர்நேஷ்னல் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, ஸ்டேட் லெவல் அல்லது டிஸ்ட்ரிக் லெவல் ஏதாச்சும் ஒன்று வச்சுப்பீங்க. ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிஷ்னல் மார்க்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு பார்த்தா 80லேருந்து 83. சொல்லப்போனால் வந்து இயர்லி வந்து மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மற்ற இதில் போய் பார்த்தோம்னா கேட்டகரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும், ஓகேவா? 78லேருந்து 80க்குள்ளே இருக்கும் அல்லது 75லேருந்து 80க்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஒன்ஸ் அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா ஸோ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அண்டு இதுக்குரிய தனியாக அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோனா 82லேருந்து 84, பிசிக்கு வந்து எவ்வளோனா 82லேருந்து 85க்குள்ளே மேலே கூட இருக்கலாம். பிசிஎம்க்கு வந்து எவ்வளோனா 78லேருந்து 80 மேலே. எம்பிசி என்டிசிக்கு வந்து எவ்வளோனா 82லேருந்து 85. எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா 80 முதல் 82 அல்லது 85 அல்லது 83 வச்சுக்கலாம், ஓகே? 80 நீங்கள் வச்சுங்க, 80லேருந்து 81 அல்லது 2. ஸோ எஸ்சிக்கு வந்து எவ்வளோனா 81லேருந்து 84. எஸ்டிக்கு வந்து எவ்வளோனா 80லேருந்து 83, ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இதுக்குரிய கட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாரும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்து சொல்கிறேன், டிஎஸ்பி
தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்க்கான கட் ஆஃப் வந்து அதிகமாகவும் இருக்கும், மற்றும் ஃபயர்மேனுக்கான கட் ஆஃப் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்குன்னா ஏஆருக்கும் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்ட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம இன்னொன்று வந்து எப்போ அவங்க ஆஃபீஷியலாக வந்து அதிகாரப்பூர்வமாக எப்போ வெளியிடுவாங்க நம்ம இந்த அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் ஓவரலும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ எனிவே கைஸ், தட்ஸ் ஆல் டுடே அண்டு தட்ஸ் ஆல். ஸோ பாய் அண்ட் டேக் கேர். Subscribe for more videos. Thanks for watching. Jai Hind.